போன வீடியோவில் சாலை மீன் எப்படி பிடிப்பது, அதை எப்படி சமைச்சு சாப்பிட்டா ருசியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கடலுக்குள்ளே இருக்கிற பலவிதமான மீன்களை கரையை நின்று கொண்டு எப்படி பிடிக்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கரவலை மீன் பிடித்தல்னு சொல்லுவாங்க. நடுக்கடலில் வலையை போட்டுட்டு, அந்த வலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பை மாதிரி இருக்கும், ரெண்டு பகுதியிலையும் ரெண்டு கயிறை கட்டி இழுப்பாங்க. அந்த கயிறு வந்து மேப்புறம் கீப்புறம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துக்கிறது நம்ம அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மேப்புறம். அந்த மேப்புறத்தில் ஒரு 10 பேர் நிற்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கயிறு இழுத்துட்டாங்க, அதை வந்து நம்ம காட்ட முடியல. இப்போ அந்த கயிறு இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ஓலையை வந்து கயிறுக்கு நடுவே சொருகியிருப்பாங்க. இது வந்து அந்த மீன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேப்புறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு இழுக்கிறாங்கல்ல, இது இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் கிட்ட அனுப்பிப்பாங்க. அந்த கீப்புறம் அங்கிட்டு ஒரு 10 பேர் கிட்ட அனுப்பிப்பாங்க. நடுக்கடலில் வலை கிடக்கும், இதுதான் அந்த வலை, அந்த கடலில் கிடக்குது பாருங்கள். கண்ணுக்கட்டுற தூரம் இப்போ வந்துருச்சு. அங்கே ஒரு ஆள் போயிட்டாங்க, அந்த வலையில் போயிட்டு வலைக்கு மேலேயே அதை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க கரைக்கு வர்ற வரைக்கும். அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த டால்பின் மீன்லாம் போகுது பாருங்க. இப்போது பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கீப்புறம். கீப்புறம்னு சொல்கிறது வந்து இங்கே ஒரு 10 பேர் நின்று இருப்பாங்க. மேப்புறத்தில் 10 பேர், கீப்புறத்தில் 10 பேர், இப்படி 10 பேர் நின்று மெது மெதுவாக இழுத்து கரையை கொண்டு வருவாங்க. அந்த வலை இருந்து நல்ல வலை பை மாதிரி இருக்குண்டு, அந்த பையோட வாய் விளிம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிச்சு மாதிரி வச்சுருப்பாங்க, சுருக்கு மாதிரி. அது கரையை ஓரளவு கரையை வந்ததுக்கப்புறம் தான் அந்த முடிச்சு அவிழ்ப்பாங்க. இந்த ரெண்டு கைத்துக்கு நடுவே கிடக்கக்கூடிய மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வலைக்கில், அதாவது மடின்னு சொல்லக்கூடிய அந்த வலைக்கில் உள்ள ஃபுல்லாக ஏறிடும், அதோட கரை இழுத்துருவாங்க. மடிக்குள்ளே ஒரு விதமான மீன் தான் வரணும் இல்லை, பல விதமான மீன்களும் அந்த வலைக்குள்ள வந்து வரும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், மடி நல்லா கரையை வந்துருச்சு. இப்போ வலை வந்துருச்சா, அதுக்கிட்ட தான் மடி வரும். இதுதான் வலை, இந்த வலைக்கு அப்புறம் தான் மடி இருக்குது. அந்த மடியில் தான் மீன் எல்லாமே இருக்கும், பலவிதமான மீன்கள் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் எதுப்பட்டாலும் அதை கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். உங்களுடைய பெரும் ஆதரவால் தான் யூடியூப் சேனல்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் எங்கள் வேலையை நாங்களும் சிறப்பாக செய்ய எங்களுக்கான முதலாளியாக நீங்கள் இருந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடிய
மடி கரையை வந்துருச்சு பாருங்க. மடிகளை வந்து மீன் ஓரளவு நிறையா வந்திருக்குது. ஒரு ஒரு நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மடியை தாங்காது அந்தளவுக்கு மீன்கள் வரும். இது அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமலும் வெறுமலையாக கூட வரும். அதாவது அந்த மடி வெறுமடியாக கூட வரும். சொறி நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம், மடியை வலையை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். அந்த மடியை திறந்தால் தான் உள்ளே எந்த விதமான மீன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை வந்து ஆக்டோபர்ஸு ஆக்டோபர்ஸ் வந்துருக்கு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து பேத்தன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைட்லாம் பேத்தன்னு சொல்லுவாங்க. இதை கையில் எடுத்தோன்னே எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், பந்து மாதிரி ஆயிரும் பார்த்தீங்களா, பந்து மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம வந்து தண்ணியில் விட போகிறோம், ஏன்னா உயிரோடு தான் இருக்குது. தண்ணியில் விட போகிறோம் இப்போ நம்ம அதை. இதை பாருங்கள், விட்டோடனே என்ன ஆகுதுங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதான், அது போயிடுச்சு, போயே போச்சு. இது பார்த்தீங்கன்னா அந்த கொட்டலுன்னு சொல்லுவாங்க, கொட்டலுன்னு சொல்லுவாங்க, உயிரோடு தான் இருக்குது. ஆமாம், இதையும் நம்ம தண்ணியில் விட்டுறோம். இப்போ இது சொறி. இந்த பலவிதமான சொறிகள் இருக்குது, ஆனால் இது ஒரு வகையான சொறி. இது வந்து அவ்வளோவா உடம்புல பட்டால் பெரிய அளவுக்குலாம் அறிவனை இருக்காது. ஒரு ஒரு சொறிலாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுச்சுண்டாலே உடம்பு சரியான அறிவனையாக இருக்கும். இது வந்து பாருங்கள், நகரை உருட்டு நகரின்னு சொல்லுவாங்க. இந்த நகரை வந்து உருட்டு நகரின்னு சொல்லுவாங்க. இந்த உருட்டு நகரை தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துருக்குது. வஞ்சிர மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வந்திருக்குது. ஆமாம், தெரியுது. சொறி இருக்குல்ல, அந்த சொறி, இந்த சொறி வந்து உயிரோடு இருக்கும்போது தண்ணிக்குள்ள நம்ம இருக்கும்போது பட்டுச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் ஓரளவு உடம்புலாம் அரிக்கும். அது படுற உடம்புலாம் அறிவனையாக இருக்கும். இப்போ கரையை வந்தனால அது பவர் முடிஞ்சு போச்சு. தலப்பா கட்டு ஸ்டைல்ல கார சாரமா நகர மீன் பிரியாணி செஞ்சு வாங்க, ஒரு கட்டு கட்ட போறோம். இந்த பணமட்டை வெட்டுறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டி கொஞ்சம் பெரிய சட்டி, தீ வந்து வெக்க வந்து கைக்கு வரும். அதனால் வந்து ஆப்பே அந்தளவுக்கு பெரிய ஆப்பை நம்மள்ட்ட இல்லை, கொஞ்சம் மீடியமான சைஸ் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண மட்டையவே நம்ம ஆப்பே ஆக்குறோம். இப்போ அப்புறம் போகாது அப்படிதானே.
நகர மீன் பிரியாணி. மீன் பிரியாணி செய்யும்போது அந்த நகர மீனை பொரிச்சும் கூட போடலாம், அது வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஆனால் பொரிச்சு போடுறத விட இப்படி போடும்போது நல்ல ஒரு ருசியாக சுவையாக இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மீன் பிரியாணி செய்யும்போது மீனில் மசாலா பிடிச்சதுக்கப்புறம், மீன் கொஞ்சம் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் மீனை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துடணும். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போது அரிசியை போட வேண்டிதான். இந்த வாழை இலையில் இந்த நகர மீன் பிரியாணியை கொட்டி ஒரு கட்டுக்கட்டையில் அதோடைய ருசியே வேறு லெவலில் இருக்க போது பாருங்கள். கூடவே தயிரில் பிசைஞ்சு வச்ச வெங்காயமும் இருக்குது. இன்றைக்கி செம்மையாக ஒரு கட்டு கட்ட போகிறாங்க. அருமையான பிரியாணி, சுவையான பிரியாணி, மீன் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணிகளை நீங்கள் வந்து மட்டனில் சாப்பிட்ருப்பியே, சிக்கனில் சாப்பிட்ருப்பியே, மீனில் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? இது நம்ம டிஎன் ஸ்டோரி மீடியா.